இப்ப இந்தியான்னு எடுக்கும்போது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து 8 வகையா மண்ணை பிரிச்சாங்க. இதை வந்து தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க, அதனுடைய தன்மையின் அடிப்படையில எத்தனை வகையா பிரிக்கிறாங்கன்னு கேட்பாங்க. இது வந்து 5 பிரிவா வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து வண்டல், கரிசல், செம்மண், சரளை மண், கடைசியா உவர் மண்ணுன்னு சொல்லிட்டு இந்த 5 வகையா பிரிச்சிருக்காங்க. வண்டல் மண் பாக்குறோம், தமிழ்நாட்டுல வண்டல் மண் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது? வண்டல் மண்ணுன்னு சொன்னாலே அது வந்து ஆறுகள் படிய வைக்கக்கூடிய இடங்கள்ல வண்டல் மண் கிடைக்கும். அதே போல ஆற்று பள்ளத்தாக்கு ஒன்று, இன்னொன்னு என்ன, வண்டல் எங்க பார்க்கலாம், கடற்கரை ஓரத்துல இருக்கக்கூடிய பகுதிகள்லயும் நம்ம வண்டல் மண் பார்க்கலாம். இங்கெல்லாம் கண்டிப்பா விளையாண்டுருப்போம், ஆற்றுலையும் போய் நம்ம விளையாண்டுருப்போம், அந்த கடற்கரை மண்ணிலையும் நம்ம விளையாண்டுருப்போம், அதுதான் வந்து வண்டல் மண். இப்போ இந்த ஆறுகள் எங்கெங்க ஓடுது, குறிப்பா ஒரு 2 ஆறுகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா காவிரி ஆறு மிக முக்கியமானது. அந்த காவிரி ஆறு எங்கெங்கெல்லாம் ஓடுது, தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம், அதே போல விழுப்புரம், கடலூர், இந்த 5 மாவட்டங்களை எடுத்துக்கோங்க காவிரி ஆறு ஓடக்கூடியது. அதே சமயம் திருநெல்வேலி எடுத்துக்கோங்க, திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த கன்னியாகுமரி, இந்த 3 மாவட்டங்களும் எடுத்தீங்கன்னா தாமிரபரணி வந்து ஓடக்கூடியது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆறுகள் ஓடக்கூடிய மாவட்டங்கள் எது எதோ அது எல்லாமே வண்டல் மண் இருக்கிறதா நம்ம கண்டிப்பா சொல்லலாம். அதே சமயம் சில உள் மாவட்டங்கள்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் கடலோரம் இருக்கக்கூடிய மாவட்டங்களா இருக்கலாம், அடுத்தது வந்து சில உள் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆற்று பள்ளத்தாக்குகளையும் சிறிய அளவில் வந்து வண்டல் படிவுகள் வந்து நீங்க பார்க்க முடியும். கரிசல் மண்ணு சொல்றோம், எப்போ வந்து அது கரியாகும், ஒரு பொருள் வந்து எரிஞ்சு அதுக்கப்புறம் கடைசியா வந்து கரியாகும் இல்லையா, அந்த மாதிரி இங்க வந்து தீப்பாறைகள் சிதைவடைஞ்சாதான் அந்த கரிசல் மண் வந்து உருவாகும். இந்த கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேர் இருக்கு, இதை கண்டிப்பா கேட்பாங்க, அதாவது ரெகர் சாயில், ரெகர் மண் என்று கேட்கும் போது எதுன்னு கேட்டா கரிசல் மண் அல்லது பருத்தி மண்ணுன்னு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா கருப்பா இருக்கிற கரிசல் மண்ணில் தான் வெள்ளையா இருக்கிற பருத்தி வந்து விளையும். இந்த பருத்தி மண்ணுக்கு தான் ரெகர் மண், ரெகர் சாயில்னு நம்ம அதை சொல்றோம். இது கேள்வியா வரும், பார்த்துக்கோங்க. இப்போ கரிசல் மண்ணுன்னு சொல்லும் போதே நமக்கு வந்து கரிசல் பூமி பாருங்க, கோயம்புத்தூர், ஏன்னா கோயம்புத்தூர் ஃபுல்லாவே வந்து பருத்தி ஏரியா, அப்ப அது கண்டிப்பா நம்ம சொல்லலாம் கோயம்புத்தூர்னு. தெற்கு எடுத்துக்கோங்க, மதுரை, விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இது எல்லாமே தெற்கு பகுதியில குறிப்பா கரிசல் மண்ணு தான் அதிகமா இருக்குதுன்னு சொல்லி சொல்லப்படுது. செம்மண், செம்மண்ணு தான் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான மண்ணே செம்மண் தான். ஏன்னா தமிழ்நாட்டின் மண் என்ற நம்ம அதை சொல்லலாம், செம்மண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இது. ஏன்னா 1/2 மண் எந்த மண்ணா இருக்குது தமிழ்நாட்டில்ன்னு கேட்டா செம்மண்ணா தான் இருக்குது. செம்மண் வந்து குறிப்பா எங்க காணப்படுதுன்னு கேட்டீங்க வச்சுக்கோங்களேன், இந்த மாநிலத்தினுடைய மேப் எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு மாநிலத்தினுடைய மேப் எடுத்தீங்கன்னா அந்த மேப்புடைய அந்த சென்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே செம்மண்ணா தான் இருக்கும், மத்திய மாவட்டங்கள் எல்லாம் செம்மண். இப்ப குறிப்பா தெற்க எடுத்துக்கோங்க, தெற்க வந்து செம்மண் எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா செம்மண் சிவகங்கை, செம்மண் சிவகங்கை மட்டும் கிடையாது ராமநாதபுரம். இப்ப வந்து சிவன் ராமன் இது ரெண்டுமே வந்து செம்மண், செம்மண்ணில் பொம்மை செஞ்சுருக்கோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இந்த ரெண்டு தான் வந்து செம்மண் காணக்கூடிய தெற்கு இருக்கக்கூடிய மாவட்டங்கள், முக்கியமான மாவட்டம் அது. சரளை மண், இந்த சரளை மண்ணுனா என்ன தெரியுமா, அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் அடித்து செல்லப்பட்டு உருவாகிறதுனால தான் அது வந்து சரளை மண்ணுன்னு சொல்கிறோம். அதாவது சத்துக்கள் அதில் இருக்காது, அதனால தான் சரளை மண்ணை நம்ம ஒரு வளமற்ற மண்ணுன்னு சொல்லி சொல்கிறோம். இந்த சரளை மண் எங்கெங்கெல்லாம் காணப்படுது, இது சின்னதாக ஷார்ட்கட்டாக சொல்கிற மாதிரிங்க, சரளாங்கிறவ தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை வாங்க போனா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தஞ்சாவூர் மாவட்டத்துல சரளை மண் இருக்கு, சரளைங்கிறவங்க சரளாங்கிறவங்க திருவள்ளுவரை பார்க்க போனாங்க, அப்ப திருவள்ளுவரை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற காஞ்சிபுரத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க சரியா. இந்த சரளை மண் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்குது, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லயும் சரளை மண் காணப்படுகிறது. அது மட்டும் இல்ல, நான்காவதா பாருங்க, நீலகிரி மலையில் இருக்கக்கூடிய சில பகுதிகள் அங்கேயும் வந்து சரளை மண் வந்து காணப்படுது. ஏன்னா சரளை மண்ணுங்கிறது தோட்டப்பயிர்களுக்கு வந்து மிக முக்கியமானது. இப்ப நீலகிரி மலையில வந்து தோட்டப்பயிர்களை வந்து வைக்கிறாங்க, அப்ப காபி தோட்டம், தேயிலை தோட்டம் வைக்கிறாங்க, அப்போ நீலகிரி மண் மலை வந்து சரளை மண் இருக்கக்கூடிய இடம். உவர் மண், உவர் மண்ணுன்னா உப்புன்னு அதிகமா இருக்கும்னு அதுல அர்த்தம். இப்போ உவர் மண் வந்து சாதாரணமா கிடைக்காது, இது எப்படி ஏற்படுது அப்படின்னா சுனாமி ஏற்படுதா, சுனாமி அலையால என்ன பண்ணும், கடலுக்குள்ள இருக்கிற மண்ணை தூக்கிட்டு வந்து கடற்கரை ஓரத்துல என்ன பண்ணுவோம், கடற்கரை பகுதியில வந்து அதை படிய வைக்கும்.
அப்படி படிய வைக்கும் போது என்ன ஆகுது, அந்த நல்லா இருக்கிற கடற்கரை மண்ணும் ஊவர் மண்ணா மாறுது. அப்போ இந்த ஊவர் மண் வந்து உகந்ததா, பயிரிட உகந்த மண்ணா? அப்ப பயிரிட உகந்ததாக இல்லை, புரியுதா? இந்த ஊவர் மண்ணில எந்த ஒரு பயிருமே போட முடியாது. நல்லா இருக்கிற கடற்கரையை என்ன பண்ணிடுச்சு, இது ஊவர் மண்ணா மாத்திடுச்சு. இது பாத்தீங்கன்னா உதாரணம் சொல்லியிருக்காங்க, டிசம்பர் 26, 2004 ஒரு சுனாமி ஏற்பட்டது, அதுல வந்து அதை உதாரணமா இங்க சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து சோழ மண்டல கடற்கரை பகுதிகளை தான் நீங்க உப்பு மண் ஊவர் மண் வந்து பார்க்க முடியும். இந்த ஊவர் மண் எடுத்துக்கிட்டாக்க குறிப்பா தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, ஊவர் மண் மாவட்டம் அப்படின்னா இதை நம்ம சொல்லலாம், வேதாரண்யத்தை தான் இந்த ஊவர் மண் மாவட்டம்னு நம்ம சொல்லலாம். ஊவர் மண் அதிகமா இருக்கிறதுனால நான் அப்படி சொல்றேன்.